யூ பஸ் இது உங்கள் பாத்தியோசி பாற்றியோசி இப்போ மாற்றங்களை வசமாக்கவும் நான் உங்கள் வித்யாலக்ஷ்மி இமயமலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மலை பூகம்பத்தால் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பொதுவாக அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் அந்த ஏரியாஸ் அந்த எங்கே பிளேஸாக ஆகிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு பகுப்பாய்வு பண்ணுவாங்க விஞ்ஞானிகள் அதன் அடிப்படையில் எது எது பூகம்பத்திற்கு அதாவது பூகம்பம் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ள இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ நம்ம ஹிமாலயாஸ் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை அவங்க நமக்கு வெளியிட்டு இருக்காங்க ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது ஒரு மலை மட்டும் கிடையாதுங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அரணாக நிற்கக்கூடியது எதிரிகள் யாரும் நம்மளை உள்ள வந்து அட்டாக் பண்ணாமல் இயற்கையாகவே நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக இமயமலை இருக்குது இதை தாண்டி பல பிரதேசங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த குளிர்ந்த காற்றை தடுத்து நிறுத்தி நம்முடைய தட்பவெட்ப நிலை அப்படிங்கிறது சமமாக ஒரு மெயின்டைன் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கை இந்த இமயமலை வகிக்குது அப்படிப்பட்ட இந்த இமயமலை இல்ல அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆபத்துகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்மளால் இமேஜின் பண்ணி கூட முடியாது சோ இப்படி ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏன் வருது அப்படின்னா இமயமலை மட்டுமல்லங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு இயற்கைக்கு எதிராக நிறைய விஷயங்களை நம்ம பண்ணதுனால ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ என்ன தான் பண்ண முடியும் எத்தனையோ மாநாடுகள் போட்டாச்சு இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுறது குளோபல் வார்மிங் ஏறிட்டே இருக்கு அதாவது டூ டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹீட் இந்த டூ டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதாவது ஒரு ஒரு அனிமல்ஸையோ பேர்ட்ஸையோ மட்டும் பாதிக்கக்கூடிய அளவு இல்லைங்க மனிதர்களையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த வெட்பம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கு இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா கிடையாது கடல் மட்டம் எல்லாமே பனிப்பாறைகள் உருகி ஆறு சென்டிமீட்டர் அளவு ஆறு இன்ச்சஸ் அளவு உயரக்கூடிய அபாயம் இருக்குன்னு கூட சொல்றாங்க அப்போ அப்படி இருக்கக்கூடிய பட்ஜெட்ல நம்மளால் கார் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா ஏசி யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கிட்ட பில்லியன் டாலர் கொஷ்டன் ஏன்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல பழகிட்டோம் அப்போ என்னதான் பண்ண முடியும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண வேணாங்க ரொம்ப சிம்பிள் சிங்கப்பூர்ல சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து பியூட்டிஃபுல்லா ஒன்று பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா நம்ம சூப்பர் மார்க்கெட் போயிருப்போம் நிறைய பொருட்கள் வாங்குறதுக்கு ஆனால் சிங்கப்பூர்ல ட்ரீஸ் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னே ஒன்று இருக்குங்க அங்க சூப்பர் மார்க்கெட்ல அத்தனை ட்ரீஸ் அதை கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் ட்ரீஸ் அவங்க வச்சிருக்காங்க எதுவுமே விற்பனைக்கு கிடையாது அப்ப என்ன பண்ணுவாங்க அதை அப்படின்னா அழகா அங்க செடிகளை வளர்த்து அதை பதப்படுத்தி ஓரளவு வளர்ந்த பிறகு அதை பத்திரமா எடுத்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஒரு வெஹிக்கிள ஏற்றி அதை ரொம்ப சேஃப்டியா ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் மிக உயரமான கட்டிடங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த இடங்களுக்கு பக்கத்துல ஹைவேஸ் இருக்கு இல்லையா அங்க அதே மாதிரி அதிக அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கக்கூடிய இடம் இப்படி இங்கெல்லாம் போய் அந்த செடிகளை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காக இந்த ட்ரீஸை பிளான் பண்ணும் அப்படின்னு கேக்குறீங்களா ட்ரீஸ் அப்படிங்கிறது நம்ம பொறுத்த வரைக்கும் ஷேடு மாத்திரம் தரதில்ல ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு விஷயம் மட்டும் கிடையாதுங்க அதை தாண்டி நமக்கு வேர்க்கிற மாதிரியே அந்த லீவ்ஸுக்கும் வேர்க்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதே மாதிரி அந்த ஹீட்டை என்ன பண்ணுவோம்னா லீவ்ஸ் அப்சார்ப் பண்ணும் அதே மாதிரி கீழே பூமியிலேருந்து இருக்கக்கூடிய வாட்டரை ரூட் அப்சார்ப் பண்ணும் இந்த வாட்டரை அப்சார்ப் பண்ணி லீவ்ஸ் வழியாக இந்த ஈரப்பதத்தை அது மேகத்துக்கு செலுத்தும் அப்போது மேலே போகும்பொழுது இந்த கூ அந்த கூல் வாட்டர் அந்த வாட்டர் வேப்பை மேலே போய் ரீச் ஆகும் பொழுது பூமியினுடைய வெப்பம் அப்படிங்கிறது குறையக்கூடிய சாத்தியம் இருக்கு அப்போ ஒரு மில்லியன் ட்ரீஸ் நடறதுனால என்ன ஆகும் அப்படின்னா டூ டிகிரி செல்சியஸ் ஹீட்டை நம்மளால குறைக்க முடியும் அதாவது பேக் டு த சேம் பொசிஷன் ஐ அதிகரித்து அந்த வெப்பத்தை நம்மளால குறைக்க முடியுங்க இதை தாண்டி இன்னைக்கு சிங்கப்பூர் தான் க்ரீனஸ்ட் சிட்டி அப்படி ஒன் ஆஃப் த க்ரீனஸ்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெருமையும் சிங்கப்பூர் வாங்கியிருக்கு அதை தாண்டி வாழுகிற மக்களை விட அதிக அளவு மரங்களை கொண்ட நாடாகவும் சிங்கப்பூர் இருக்குங்க இது ஒரு மிகப்பெரிய எஃபர்ட் அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அவர்களுடைய நன்மைக்காக மட்டும் இல்லைங்க உலகத்தையே காப்பாற்றணுங்கிற அந்த ஒரு தான் இதை பண்றாங்க சோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரீஸ் இந்த பிளான்ட் ட்ரீஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹாலிடேஸ்லயோ அல்லது பப்ளிக் ஹாலிடேஸ்லயோ இல்ல தினமுமே ஒருத்தர் இப்படி ஒவ்வொருத்தராக டாஸ்க் எடுத்துட்டு ஒவ்வொரு இடங்கள்லயும் போய் இதை வளர்க்குறாங்க வைக்கிறாங்க அந்த ஒன் மில்லியன் ட்ரீஸும் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் இருக்குங்களா அது ரொம்ப பார்க்கவே பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த ஒன் மில்லியன் பிளான்ஸ்லேருந்து மேக போகக்கூடிய அந்த ஈரப்பதம் அப்படிங்கிறது பூமியினுடைய வெப்பத்தை அதிக அளவு குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான இனிஷியேட்டிவ் அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா அதையே நம்மளும் எடுத்து ஏன் நம்ம பண்ணக்கூடாது தான் இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வியா நிக்கது நம்மளால முடிஞ்ச அளவு கணக்கில்லாத அளவு மரங்களை நம்மளால நட முடியும் இன்னைக்கு எத்தனையோ நல்ல உள்ளங்கள் கொண்ட அமைப்புகள் இலவசமா நமக்கு செடிகளையும் மரங்களையும் தராங்க அதெல்லாம் வாங்கி ஹைவேஸ்ல அதே மாதிரி அதிகமான கட்டிடங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த பூமியினுடைய ஆபத்தை ஓரளவு நம்மால் குறைக்க முடியும் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்படி பாஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகிற வீடியோ கிடையாது அதனால் தயவு செய்து இதை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு தயவு செய்து ஷேர் பண்ணுங்க இது ஒரு நல்ல காசுக்காக நம்ம பண்ணுற வீடியோ நிச்சயமாக நம்ம சேனல் மூலமாக எந்த இனிஷியேட்டிவாக நம்மளும் எடுக்க போகிறோம் அப்படி எடுக்கும் பொழுது நிச்சயமாக அதை பற்றின தொகுப்பையும் நான் உங்களுக்கு போடுவேன் நன்றி